எனக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. ஏன்னா என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடல் நின்று இந்த ஒரு படம், இந்த படத்துல படத்தோட பிரஸ் மீட்ல வந்து என்ன பேச வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு டைரக்டருக்கு நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், டெஃபினட்டா இது வந்து அருணுக்கு வந்து, அருண் வந்து என் தம்பி தான், ஸோ அருணுக்கு வந்து இது ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது நான் சொல்லமா இல்லையான்னு தெரியல, இந்த ஃபைட்டு பத்தி நான் சொல்லமா, சொல்லக்கூடாதா, சொல்லமா. அது நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆன ஒரு விஷயம், சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் படத்துல பார்த்திருக்கேன், டோனிஜா பண்ணிருக்கிறாரு, சிங்கிள் ஷாட்ல ஒரு ஃபைட், ஒரு 7 நிமிஷத்துக்கு வரும். அதே மாதிரி அருண் விஜய் வந்து இந்த படத்துல வந்து நான் மிரண்டு போயிட்டேன், மிரண்டு போயிட்டேன். அதை நீங்களும் பார்த்து நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க. என்னன்னா சிங்கிள் ஷாட்ல, அதுவும் 2 டேக்லாம் கூட இருக்கல, ஒரே டேக்ல ஒரு 3.5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் ஒன்று பண்ணாரு. அது உள்ள போய் ஒரு மில்லுக்குள்ள போய் அடிச்சுட்டு இவர் அடிச்சுட்டு வெளில வருவாரு. ஆனா அந்த ஃபைட் வந்து வேற லெவல்ல தமிழ் சினிமாவில் பேசப்படுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹரிசாருக்கு நன்றி, ப்ரொடியூசருக்கு நன்றி, தம்பி அருணுக்கு நன்றி. எனக்கு தெரியல, எங்களுக்கு மாறி இருக்குங்க, காப்பாற்று ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.